Hi viewers, welcome to Digital Technology Channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. கோவிட் வேக்சினேஷன் போடுறதுக்காக ஆன்லைன்லேயே நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோன் மூலமாகவே நம்ம இதை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் எடுத்துகிட்டு அதில் கோவின் COWIN அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுமே அது நேரடியாக வெப்சைட் உள்ளே போயிடும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வேக்சின் தொடர்பாக கால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஏரியாவோட போஸ்டல் பின்கோடை கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் எந்த சென்டரில் வேக்சின் போடுறாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில் அதில் வந்துடும். சென்டரோட பேர் வந்துடும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தடுப்பூசி சம்மந்தமாக செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த இடத்துல மூணு லைன் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அது ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ரெஜிஸ்டர் சைன் இன் யுவர் செல்ஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்த ரெஜிஸ்டர் பண்ணுற பேஜ் வந்துடும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓடிபி வந்ததும் இந்த இடத்துல ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். ஓடிபி மொபைலுக்கு உடனே வராதவங்க திருப்பி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓடிபியை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்த மொபைல் நம்பரு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேர் பதிவு பண்ண போகிறோம். இதில் ரெஜிஸ்டர் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெஜிஸ்டர் மெம்பர் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிற இடத்துல என்ன டாக்குமெண்ட்டுங்கிறதையும் ஃபோட்டோ ஐடி நம்பரில் அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரையும் டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஜெண்டர் கொடுங்க, டேட் ஆஃப் இயர் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இது கூட வேறு மெம்பரை ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் மெம்பரில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி கொடுத்தா போதும். இந்த ஸ்கெடியூலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு டேட்டு போடணும். இதில் உங்கள் போஸ்டல் கோடு நம்பரை கொடுத்தும் சர்ச் பண்ணலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸும் செக் பண்ணலாம். நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டுங்கிறத சூஸ் பண்ணணும். ஸ்டேட் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சென்டரில் வேக்சின் போடுறாங்க அப்படின்னு உள்ளது அதில் வந்துடும். நான் சூஸ் பண்ணதுக்கு டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த சென்டரில் வேக்சின் போடுறாங்க அப்படின்னு வந்துடுச்சு. அநேகமாக எல்லா சென்டர்லேயுமே அடுத்த நாளைக்குள்ள புக்கிங் ஆகிடுச்சு, புக்கிங் ஃபுல்லாக ஆகிடுச்சு. எல்லாமே 45+ அதுக்கு மேலே உள்ள ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக போடுறாங்க. அதுக்கு அந்த வயசு 45 கீழே புக்கிங் ஆகலை டக்குன்னு. 45 மேலே உள்ளவங்களுக்கு ஈஸியாக புக்கிங் ஆகுது, 45 கீழேன்னா அவ்வளோ ஈஸியாக ஆகலை டக்குன்னு ஆகலை. அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு
அடுத்தது அன்னைக்கு புக்கிங் ஆகலைன்னா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க. நான் கொடுத்தது 45 கீழேங்கிறதுனால எல்லாமே நோ செஷன்ஸ் அவைலபிள் அப்படின்னு, அதனால் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.